ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பட் ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான ஒரு வெஜிடபிளோட டாம்லெட் சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஆம்லெட் ஃப்ரை பண்ணுறது மாதிரி தான். பட் இது வந்து திருப்பி ஃப்ரை பண்ண முடியாது, இதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறனால உடஞ்சிரும். அதனால் நம்ம ஒன் சைடாக தான் குக் பண்ண போகிறோம். ஸோ எந்த பர்னரில் ஃப்ளேம் கம்மியாக இருக்குமோ அதில் வச்சு நீங்கள் ஃபுல்லி லோ ஃப்ளேமில் 7 to 8 minutes குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைஸாக வந்துடும். அது போதும், ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கார்லிக் மயோனைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்லிக்கை க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், வினிகர், உப்பு, சுகர் எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்தோம். மயோனைஸ் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மயோனைஸ் விடணும். இந்த மயோனைஸ் வந்து திக்காக வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம்ல ஆம்லெட், அதை வந்து ப்ரெட் பீஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மயோனைஸ், சீஸ் வைக்கிறேன். இது சீஸ் இல்லாமல் பண்ணால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் போட்டு ஒரு ப்ரெட் வச்சுட்டு இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் பட்டர் சூட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாண்ட்விச்சை ரெண்டு சைடும் ஈவன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை நீங்கள் சாண்ட்விச் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.